நம்ம இன்னைக்கு தேங்காய் போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பனானா போலி அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு போலிலாம் பார்த்துருப்போம்ல, அந்த வகையில் இன்னைக்கு தேங்காய் போலி தான் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நல்ல சாஃப்டாக அவ்வளோ ருசியாக இருக்கும். வீடியோ படி ஆசிட்டிஸ் அப்டேட் பண்ணுங்கள். பூரணம்லாம் கொஞ்சம் கூட வெளியில் வராமல் பெர்ஃபெக்டாக பண்ண முடியும், பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் கடையில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் வரணும்னா நீங்கள் மைதா மாவு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக நார்மல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நல்லா இது போல் கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஸ்டிக்கியான மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சுக்கோங்க. கையில் நல்லா ஒட்டணும், மாவு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஸ்டார்டிங்கில் ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு மஞ்சள் தூள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எல்லோ கலர் ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது, கையில் நல்லா ஒட்டி பிடிக்குது. இது வந்து கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து மாவில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நம்ம எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு போலி நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மாவை நம்ம நல்லா ஊற விடணும் பிசைஞ்சதுக்கப்புறமா, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2-3 மணி நேரம் மாவு நல்லா ஊறணும், அப்போ தான் போலி நல்லா சாஃப்டாக வரும். ஒருவேளை உங்ககிட்ட டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டு அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நம்ம கையில் நெய் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால மாவு இந்த ஸ்டேஜில் ஒட்டாது. ஆனால் மாவு எந்த அளவுக்கு லூஸாக இருக்குது பாருங்கள், அவ்வளோதான் மாவு நல்லா பிசைஞ்செடுத்தாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ மேல் மாவு தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா நுணுக்கின வெல்லம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வெல்லத்தை துருவிட்டு கூட சேர்க்கலாம். மண் தூசிலாம் இல்லாத வெல்லமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே 4 ஏலக்காவும் சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைச்சதுக்கப்புறமா இது கூட தேங்காய் துருவல் சேர்க்கணும். 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அன்னைக்கே காலி பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் தேங்காய் துருவலை வதக்காமல் இதே போல் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் 2-3 நாள் வச்சு சாப்பிட்ணுன்னா தேங்காய் துருவலை வெறும் கடாயில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா இது போல் மிக்சியில் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் மாற்றிடுங்க. இப்போ இது ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதனால் இதை கொஞ்சம் இலக்கம் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்ல ஒரு சாஃப்டான லட்டு பதத்துக்கு இருக்கணும் நம்ம உருட்டும் போது. ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் போலி தட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டஃபிங் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம கையில் நல்லா பிசையும் போது நம்ம கை சூட்டுக்கு அந்த வெல்லம் நல்லா இலகி வரும், அப்போ வந்து நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட இந்த ஸ்டஃபிங்கை பிசைஞ்சு எடுத்துக்கலாம், அதாவது சாஃப்டாக வர்றதுக்காக. இப்போ ஸ்டஃபிங் தயாராக இருக்குது. சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அதே மாதிரி மாவும் நல்லா ஊறியிருக்கு, 3 மணி நேரமாக இந்த மாவு ஊறியிருக்கு. தொட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், மாவு நல்லா செட் ஆகியிருக்கு. இப்போ இதை நம்ம மறுபடிக்கும் பிசையணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நம்ம போலிகள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் உருட்டிக்கோங்க.
கையில் ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உருட்டுங்க. ஈஸியாக வரும், கையில் ஒட்டாமல் வரும். இப்போ நெய் அப்ளை பண்ணிவிட்டு உருட்டும்போது பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை. அதே மாதிரி நம்ம திரட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பட்டர் ஷீட் அப்படி இல்லைன்னா வாழை இலை எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக ஒரு கவர் கூட யூஸ் பண்ணலாம். அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்க மாவை வச்சுருங்க. வச்சுட்டு லேசாக இது போல் தட்டிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் இருக்குல்ல, அந்த உருண்டையை வச்சுருங்க. வச்சுட்டு லேசாக இது போல் டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மூடிடுங்க. மாவோட எல்லா பகுதியிலிருந்தும் எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக அழுத்தி மூடிடுங்க. நீங்கள் எடுக்கிற ஸ்டஃபிங் உருண்டையும் இந்த மாவு உருண்டையும் சம அளவில் இருக்கணும். அப்போ தான் போலி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் நல்லா டேப் பண்ணி நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நம்ம நெய் சேர்த்து பிசைஞ்சு ஊற வச்சதுனால கொஞ்சம் கூட மாவு கையில் ஒட்டாது. அப்படி ஒருவேளை ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் டேப் பண்ணுங்கள். போலியோட ஓரங்கள் தடிமனாக இருக்கக்கூடாது. உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எல்லா இடத்துக்கும் பரவி வரணும். அந்த மாதிரி பார்த்து இது போல் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டஃபிங் உருண்டை நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஒருவேளை ஹார்டாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்ச ஸ்டஃபிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட், இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மெத்தட். நீங்கள் பாகு காய்ச்சி கூட பண்ணலாம். அந்த மாதிரி மெத்தட் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணா செக் பண்ணி பாருங்கள். அந்த தேங்காய் போலியும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். முடிஞ்சளவு ரவுண்டாக இது போல் திரட்ட பாருங்கள். உங்களுக்கு கையில் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா பட்டர் ஷீட் வச்சு கை வச்சு திரட்டியும் பண்ணலாம். அந்த மெத்தடும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், கரெக்டான அளவில் நம்ம போலியை திரட்டி எடுத்தாச்சு. எல்லா பக்கமும் ஈவனாக இருக்குது. இந்த அளவு திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும் போலி பண்ணுறதுக்கு. இப்போ இதை நம்ம தோசை டவாவில் இது மாதிரி சுட்டெடுத்துடலாம். இப்போ தோசை டவா நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க போலியை அந்த பட்டர் ஷீட்டோட அப்படியே அது மேலே வச்சுருங்க. பாருங்கள், அந்த மாதிரி லேசாக இது போல் டேப் பண்ணிவிட்டு மேலே இருக்க பட்டர் ஷீட்டை இந்த மாதிரி வெளியில் எடுங்க. மெதுவாக இந்த மாதிரி வெளியில் எடுக்கணும். இப்போ ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு போலி வந்து நல்லா வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். சுற்றிலும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக முழுமையாக எண்ணெயில் கூட இந்த ரெசிபி பண்ணலாம். நான் வந்து முழுமையாக நெய்லேயே பண்ணியிருக்கேன். நெய்யில் பண்ணும்போது அதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க. இப்போ நான் உங்களுக்கு ரெண்டாவது மெத்தட் காமிக்கிறேன். மேலே வந்து ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு இது போல் டேப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நார்மலாக நம்ம பூரி கட்டை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம விரல்கள் வச்சு பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி. சில பேருக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு அந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் பண்ணலாம். அதுக்காக தான் நான் ரெண்டு மெத்தடும் செஞ்சு காமிச்சிருக்கேன். நடுவில் இருக்க அந்த பூரணத்தை வந்து ஓரங்கள் எல்லாத்தையும் பரவுறது போல் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். நீங்கள் மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சிருந்தாலும், அதே மாதிரி உள்ளே இருக்க ஸ்டஃபிங் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தாலும் மட்டும்தான் இந்த மெத்தடில் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். எந்தளவு முடியுமோ அந்தளவு மெல்லிசாக திரட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டான திக்னஸில் நல்ல ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம திரட்டியிருக்கோம். இப்போ இதை அப்படியே எடுத்துட்டு சூடான தோசை டவாவில் போட்டு எடுத்துடலாம். தோசை டவாவில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்ல ஒரு பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க. நீங்கள் பட்டர் ஷீட்க்கு பதிலாக வாழை இலை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது கிடச்சிருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஒரு சைடு ஓரளவு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க.
இதே மாதிரி கீழ்ப்பக்கமும் நல்லா வேகட்டும். அவ்வளோதான், போலி ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவுலையும் போலிகள் செஞ்சிருங்க. போலி வந்து நம்ம ஃபுல்கா பண்ணும்போது எந்த அளவுக்கு மாவு பொங்கி வருமோ அந்த அளவுக்கு பொங்கி வரணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக திரட்டியிருக்கோன்னு அர்த்தம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வருது. இப்போ இது ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான் நம்மளோட சாஃப்டான, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தேங்காய் போலி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னு நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். நான் சொன்ன அளவுகள் மாறாமல் மெத்தட் மாறாமல் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெர்ஃபெக்டான போலி நீங்களும் பண்ண முடியும். இப்போ நான் எல்லா போலிகளும் தயார் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்குது. நான் சொல்லியிருக்க அளவுக்கு மொத்தம் 13 போலிக்கிட்ட கிடச்சிருக்கு. ஸோ 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் போலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.